Hi friends, நம்ம இன்னைக்கு பார்க்க போறது ஒரு சூப்பரான கூட்டு ரெசிபி தான். இது வந்து யூஷுவல் கூட்டு மாதிரி இல்லாம ரொம்பவே டேஸ்டியா இருக்கும். பரங்கி பழம் கூட்டு. வாங்க அதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் இன்னைக்கு உங்களுக்கு காமிக்கணுங்கிறதுக்காக சும்மா ஒரு பீஸ் எடுத்து வச்சிருக்கேன். இதை சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி பவுலில் போட்டிருக்கேன். இதை நான் ஃபஸ்ட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், தொட்டு பார்த்தாலே நல்லா மசியுது பாருங்கள். இதுதான் அதோட பதம். இது கூட புளி கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். உப்பு சேர்த்ததுக்கப்புறம் இது கூட 4 ஸ்பூன் சீனி ஆட் பண்ணிக்கிறேன். அது கூட ஒரு 1/4 மூடி தேங்காய் துருவி வச்சுருந்தோம், அதுவும் அதோட ஆட் பண்ணிடலாம். எல்லாம் சேர்ந்து நல்லா ஒரு கொதி வரட்டும். இப்போ நம்ம சுகர் ஆட் பண்ணியிருக்கிறதுனால கொஞ்சம் தண்ணி விடும். ஸோ அப்போது கடைசியில் கொஞ்சமாக அரிசி மாவு கலந்து கொதிக்க விட்டோன்னா சரியாயிடும். இப்போ இது நல்லா கொதி வந்துடுச்சு. இது கூட நான் கூட்டு மாவு ஆட் பண்ணிக்கிறேன். கூட்டு மாவுன்னு சொல்லுவாங்க, இல்லை அரிசி மாவுன்னு இதை சொல்லுவாங்க. ஒரு நிமிஷத்துலே அந்த திக்கான கன்சிஸ்டன்சி கிடச்சிடும். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போது திக் ஆகிடுச்சு, இங்கே பாருங்கள். இன்னும் நேரம் ஆக ஆக கொஞ்சம் கட்டி ஆகிடும். ஸோ அதனால் இதுதான் இதோட கரெக்டான பதம். இந்த ஸ்டேஜில் நான் ஆஃப் பண்ணிடுறேன். லாஸ்ட்டாக கடுகு உளுத்த பருப்பை தாளித்து வச்சுருந்தோம், அது இதோட போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். ட்ரை பண்ணுங்கள், டேஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.